ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைனி திங்கர்ஸ். இன்னைக்கு நம்ம வேர்ட்ஸ் கூட இடி அப்படிங்கிற சஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இடிங்கிறது சஃபிக்ஸ், வேர்ட்ஸோட எண்ட்ல நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆட், இதுதான் பேஸ் வேர்ட், இது கூட நம்ம இடி ஆட் பண்ண போறோம். ஸோ இடி ஆட் பண்றச்சோ இட் பிகம்ஸ் ஆடட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த பேஸ் வேர்ட் the root word add வந்து நம்ம எந்த சேஞ்சஸ் மே பண்ணல, அப்படியே add ன்னு எழுதிட்டு ed ஆட் பண்ணிட்டோம். சோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நம்ம ed ஆட் பண்ணிட்டோம். பட் நிறைய கேसेसல பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் வேர்ட சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அத நம்ம என்னன்னு பார்க்கலாம். the first rule, ஒரு வேர்ட் வந்து e ல end ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க, and அந்த e வந்து சைலண்டா இருந்துச்சுனா நாம அப்ப அந்த e ய ரிமூவ் பண்ணிட்டு ed ஆட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் smile, இதுக்கு ed ஆட் பண்றச்ச பாத்தீங்கன்னா smile e வந்து இதுல silent and e ல இந்த end ஆயிருக்கு இந்த word. so smile ல e ய எடுத்துட்டு ed ஆட் பண்ண போறோம். drive drived, love loved. so இதுதான் ரூல் நம்பர் 1. next rule, ஒரு one syllable word வந்து cvc pattern ல end ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க, அதாவது கடைசி 3 letters ஆ பார்க்கணும் ஒரு one syllable word க்கு. அது வந்து ஒரு கான்சனன்ட், ஒரு வவல், ஒரு கான்சனன்ட், அந்த பேட்டர்ன்ல எண்ட் ஆச்சுன்னா என் கடைசி கான்சனன்ட் வந்து டபிள்யூ எக்ஸ் ஒய்யா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ட் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம இடி ஆட் பண்றச்ச கடைசி கான்சனன்ட்டை டபுள் பண்ணிட்டு, அதாவது கடைசி கான்சனன்ட்டை ரெண்டு தடவை எழுதிட்டு நம்ம இடி ஆட் பண்ண போறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ட்ராப், ஸோ ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலபிள் தான், என் கடைசி மூணு லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ஓபி. ஸோ அது வந்து ஒரு கான்சனன்ட், ஒரு வாவல், ஒரு கான்சனன்ட். ஸோ இதுக்கு நம்ம இடி ஆட் பண்ணுறச்ச பியை ரெண்டு தடவை எழுதணும் கடைசி கான்சனன்ட்டை. ட்ராப் இடி போட்டுட்டு ட்ராப்ட். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹக் ஹக்ட், நாட் நாடட். த நெக்ஸ்ட் ரூல், ஸோ இந்த ரூல் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 2 மாதிரியே தான் இருக்கும், பட் இது வந்து ஒரு மல்டி சிலபிள் வேர்டுக்கு. ஸோ டூ ஆர் மோர் சிலபிள் வேர்ட்ஸ் வந்து சிவிசி பேட்டர்ன்ல எண்ட் ஆச்சுன்னா என் கடைசி கான்சனன்ட் இதுலயும் டபிள்யூ எக்ஸ் ஒய்யா இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டூ ஆர் மோர் சிலபிள் வேர்ட் சிவிசி பேட்டர்ன்ல எண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த கடைசி சிலபிள் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ண போறோம். அந்த கடைசி சிலபிள் ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கான்சனன்ட்டை டபுள் பண்ண போறோம், அதாவது கடைசி கான்சனன்ட்டை டபுள் பண்ணிட்டு இடி ஆட் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இது கிளியரா இருக்கும். infer, so இப்போ இந்த infer சொல்றச்ச அது வந்து டூ சிலபிள் வேர்ட் infer, and fur அதான் நம்ம கொஞ்சம் elongated-ஆ சொல்றோம், அதுதான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ed ஆட் பண்றச்ச கடைசி கான்சனன்ட் r டபுள் பண்ணிட்டு ed ஆட் பண்ண போறோம். infer r ரெண்டு தடவை எழுதிட்டு ed. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா admit, இதுல mit வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, ஸோ admitted. control controlled, l ரெண்டு தடவை எழுதிட்டு ed controlled. last rule, so இந்த ரூல்ல என்னன்னா ஒரு வேர்டோட கடைசி ரெண்டு லெட்டரை பார்க்கணுங்க, அது y ல end ஆச்சுன்னா y க்கு முன்னாடி இருக்கிற லெட்டரும் பார்க்கணும். அந்த y க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த y ஐ ஆ ரீப்ளேஸ் பண்ணிட்டு ed ஆட் பண்ண போறோம். carry, carryங்கிறது y ல end ஆகுது and y க்கு முன்னாடி r இருக்கு which is a consonant. ஸோ இதுக்கு நம்ம ஒய்யை ஐயால் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இடி கேரீட். ட்ரை ட்ரைட். காப்பி காப்பீட். ஓகே, ஸோ இந்த 4 ரூல்ஸையுமே இந்த வேர்டும் ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம அந்த வேர்டுக்கு மோஸ்ட்லி அப்படியே அந்த வேர்டை எழுதிட்டு இடி ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லேர்ன், ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரூலுமே அப்ளை ஆகலை, ஸோ லேர்ன்ட். ப்ளே, இது வாயில எண்ட் ஆகுது பட் வாய்க்கு முன்னாடி என்ன இருக்கு, ஒரு வாவல் இருக்கு, ஏங்கிறது வாவல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு அப்படியே எழுதிட்டு பிளேட். ஓபன், இது பார்த்தீங்கன்னா டூ சிலபிள் வேர்ட், சிவிசி பேட்டர்ல தான் எண்ட் ஆகுது, பட் இதில் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ற சிலபிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபன், அதில் பார்த்தீங்கன்னா ஓ தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குல வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஓபன்ட். ஸ்னோ, இது ஒன் சிலபிள் வேர்ட் அண்ட் சிவிசி பேட்டர்ல எண்ட் ஆகுது, பட் கடைசி கான்ஸ்டன்ட் வந்து டபிள்யூஆர் இருக்கு, ஸோ டபிள்யூ எக்ஸ் ஒய்யாக தான் நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ண போகிறது இல்லை இல்லையா. ஸோ இதுக்கு எந்த சேஞ்சஸும் போடாமல் ஸ்னோட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரூல்ஸ் பார்த்தோம், ஒரு குவிக் சம்மரி பார்க்கலாம்.
ஸோ இடிங்கிறது சஃபிக்ஸ்னால நீங்கள் கடைசி லெட்டர் சிலபல் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கா இதை தான் நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். எல்லாமே வேர்டோட எண்டிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒரு வேர்ட் எடுத்தீங்கன்னா அதோட கடைசி லெட்டர் பாருங்கள், இல எண்ட் ஆச்சுன்னா அந்த இ சைலண்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸுக்கு இல எண்ட் ஆகிறச்சா இ சைலண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த இயை ட்ராப் பண்ணிவிட்டு இடி ஆட் பண்ண போகிறோம். இது ரூல் நம்பர் ஒன். ரூல் நம்பர் டூக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வேர்டு வந்து சிவிசி பேட்டர்னில் எண்ட் ஆகுதான்னு பாருங்கள். என் எண்ட் ஆகிறச்சா கடைசி கான்ஸ்டன்ட்டு டபிள்யூ எக்ஸ் ஒய்யா இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த வேர்ட் ஒன் சிலபிள் வேர்டாக இருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கடைசி கான்சனண்ட்டை டபுள் பண்ணிவிட்டு இடி ஆட் பண்ணிக்கலாம். பட் அது டூ ஆர் மோர் சிலபிள் வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம கடைசி சிலபிள் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கான்னு ஒரு செக் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ கடைசி சிலபிள் ஸ்ட்ரெஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம கான்சனண்ட்டை டபுள் பண்ணிவிட்டு இடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் அண்ட் தேர்ட் ரூல். அந்த லாஸ்ட் ரூல் நம்ம என்ன படித்தோன்னா, ஒரு வேர்ட் லெட்டர் ஒய்ல எண்ட் ஆச்சுன்னா அந்த ஒய்க்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும். அது ஒரு கான்சனண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒய்யை ஐயால் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இடியை ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ரூல்ஸ் இடி ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூல்ஸ் என்னென்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் ஒரு சின்ன குவிஸ் மூலமாக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை இவாலுவேட் பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் வேர்ட் லிவ், இது கூட இடி ஆட் பண்ணால் என்னவாகும், இட் பிகம்ஸ் லிவ்ட், இதில் இ சைலண்ட். த நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்க்ரீம், இட் பிகம்ஸ் ஸ்க்ரீம்ட், இதுக்கு நம்ம எந்த ரூலுமே அப்ளை ஆகாது இதில். நெக்ஸ்ட் வேர்ட் ஃபிக்ஸ், இட் பிகம்ஸ் ஃபிக்ஸ்ட், சிவிசியில் தான் எண்ட் ஆகுது ஆனால் கடைசி லெட்டர் வந்து எக்ஸ். ஸோ நம்ம ரூல் அப்ளை பண்ண போகிறதில்ல. பிலீவ், ஸோ இட் பிகம்ஸ் பிலீவ்ட், இதில் இ வந்து சைலண்ட். ஸ்பை, இட் பிகம்ஸ் ஸ்பைட், ஒய்யை நம்ம ஐயா சேஞ்ச் பண்ணுறோம் ஏன்னா ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது ஒரு கான்சனன்ட் பி. நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்ப்ரே, இதுக்கு ஒய்க்கு முன்னாடி ஒரு வாவல் இருக்கு. ஸோ நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறது அப்படியே ஸ்ப்ரே எழுதிட்டு இடி ஸ்ப்ரேட். ஸ்டாப், ஒன் சிலபிள் வேர்ட் சிவிசி பேட்டர்னில் எண்ட் ஆகுது. ஸோ நம்ம கான்சனண்ட்டை டபுள் பண்ணிட்டு இடி ஆட் பண்ண போகிறோம் ஸ்டாப்ட். எக்ஸ்பிளைன், எக்ஸ்பிளைன்ட், இதுவும் எந்த ரூலும் அப்ளை ஆகல. ஸோ அப்படியே வேர்ட் எழுதிட்டு இடி ஆட் பண்ணியிருக்கோம். ஆஃபர், இது பார்த்தீங்கன்னா டூ சிலபிள் வேர்ட் ஆஃப், இதில் ஆஃப் அதுதான் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபிள் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம எந்த ரூலும் அப்ளை பண்ணாமல் அப்படியே வேர்ட் எழுதிட்டு இடி போட்டுட போகிறோம். மிஸ், இதுக்கு எந்த ரூலும் அப்ளை ஆகல. ஸோ இட் பிகம்ஸ் மிஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இடி ரூல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.